அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அருமையான ஒரு எலுமிச்ச வைஷ்யத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எலுமிச்ச வைஷ்யம் எதற்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண் பெண் வசியத்திற்காக பயன்படுது, காதலன் காதலி வசியத்திற்காக, கணவன் மனைவி வசியத்திற்காக, உங்களை விட்டு பிரிந்து சென்ற நபர்களை திரும்பவும் உங்களுடைய வாழ்க்கையில வரவேற்பதற்காக, இந்த மாதிரியான காரணங்களுக்காக இந்த வசியம் உங்களுக்கு செயல்படுது. இந்த வசியத்தை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கணவன் மனைவியாக இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம், காதலன் காதலியாக இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். உங்களை விட்டுட்டு யாராவது பிரிந்து இருக்கிறாங்க, உங்களோட உறவினர்கள், உங்களுடைய ஃப்ரெண்டு, இந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மனத்தில் உங்கள் மேலே இருக்கக்கூடிய தப்பான எண்ணங்கள், தப்பான அபிப்பிராயங்கள் இது எல்லாமே போயிட்டு, உங்கள் மேலே இருக்கக்கூடிய கோபங்கள் எல்லாமே நீங்கி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே மறந்து, உங்களை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய மனத்தில் உங்களை பற்றின எண்ணங்களை உருவாக்கி, உங்ககிட்ட பேசணும், உங்கள் கூட பழகணும் அப்படின்னு உங்களை தேடி ஓடி வர வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு எலுமிச்ச வசியத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான வசியம், எல்லாராலுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த வசியத்தை செய்கிறதுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு எலுமிச்சை பழம் நம்மக்கிட்ட இருந்தாலே போதும். தொடர்ந்து 21 நாட்கள் இந்த மெத்தடை நாம் ஃபாலோ பண்ண போகிறோம். அதுவும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு தொடர்ந்து 21 நாட்கள் இந்த வசியத்தை நாம் ஃபாலோ பண்ணோம். இப்போ இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வசியத்தை நீங்கள் தொடங்கக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும், அமாவாசை தினமாக இருக்கணும், அல்லது பௌர்ணமி தினமாக இருக்கணும். இந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இரவு நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தூங்க போறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களை சுத்தி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு இடத்துல அமைதியா கீழே ஒரு துணி மாதிரி போட்டு கிழக்கு திசை பார்த்தவாறு அமர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய வலது கை உள்ளங்கையில ஒரு எலுமிச்சை பழத்தை கையில எடுத்துக்கோங்க, நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. இறுக்கமா பிடித்து கொண்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை மட்டும் நீங்க சொல்லணும். அதாவது என்ன அப்படின்னா, யார் அவசியம் பண்ண போறீங்களோ அவங்களுடைய பெயரை சொல்லி எனக்கு பூரண வசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்போ சப்போஸ் நீங்கள் வசியம் பண்ண வேண்டிய ஆளோட பெயர் சுரேஷ் அப்படின்னா, சுரேஷ் எனக்கு பூரண வசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இந்த மாதிரி எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா, 108 முறை நீங்கள் சொல்லணும். மனத்திற்குள்ள சொல்லும் போது அவங்களுடைய உருவத்தை நீங்கள் மனதில் நினைத்து கொள்ளணும். இந்த மாதிரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லையும் நீங்கள் ஈடுபடக்கூடாது. அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் நோண்டக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, திரும்பவும் ஏதாவது போயிட்டு சாப்பிட்றது, வெளியில் போகிறது, அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த விஷயத்தை முடித்த உடனே தலைக்கண்ணி அடியில் எலுமிச்சைப்பழத்தை வைங்க, உடனே நீங்கள் தூங்கணும். மறுநாள் காலையில் எழுந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் ஓடும் தண்ணியில் இந்த எலுமிச்சைப்பழத்தை போட்டுடணும். இந்த மாதிரி தொடர்ந்து 21 நாட்கள் தினமும் புது புது எலுமிச்சைப்பழத்தை வாங்கி இதே மாதிரியான விஷயங்களை சொல்லி மறுநாள் காலையில் எழுந்து அந்த எலுமிச்சைப்பழத்தை ஓடும் தண்ணியில் நீங்கள் விட்டுடணும். இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய நாட்களில் மாமிசம் உண்ணக்கூடாது, போதை பழக்கத்தில் ஈடுபடக்கூடாது, பெண் போகம் கூடாது, தீய சொற்களை பயன்படுத்தக்கூடாது, வெற்றிலை பார்க்க போடக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே நீங்கள் கடைப்பிடிக்கணும். உங்களுடைய மனதில் ரொம்பவே பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் நினைத்து கொண்டே இருக்கணும். நெகட்டிவான விஷயம் எதுவுமே யோசிக்கக்கூடாது. இப்படி செய்யும் பட்சத்தில் நீங்கள் விரும்பிய அந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வசியமாவாங்க, உங்களை தேடி ஓடி வருவாங்க, உங்கள் மேலே இருக்கக்கூடிய கோபங்கள் குறையும், வெறுப்புகள் குறையும், உங்களை அவாய்ட் பண்ணவங்க கூட உங்களை தேடிட்டு வருவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் அதாவது இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலில் வர இருக்குது. அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.